ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு குடியானவ பெண்மணி கருவுற்றிருந்த தன் பெண்ணை அழைத்து கொண்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்தாள். ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்கு, அதான் கவலையா இருக்கு. நல்லபடியா குடி குடிக்கணும் சாமி, ஆசீர்வாதம் பண்ணணும். பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் வழங்கினார்கள். தாயார் தொடர்ந்து பேசினார், ரொம்ப ஏழைங்க நாங்க, வாய்க்கு ருசியா பதார்த்தங்களை வாங்கி கொடுக்க முடியலை, சாம்பலை தின்னுது. அந்த சமயம் ஸ்டேட் பேங்க் ரங்கநாதன் ஒரு டப்பா நிறைய கட்டி தயிர் கொண்டு வந்து சமர்ப்பித்தார். நீயே அந்த டப்பாவை அந்த அம்மா கிட்டே கொடுத்துறேன். தயிர் டப்பா இடம் மாறியது. கோபால ஐயர் பிறந்த நாள் வழக்கப்படி ஒரு டின் நிறைய இனிப்பு உரைப்பு தின்பண்டங்கள் கொண்டு வந்தார் வேத பாடசாலை மாணவர்களுக்காக. கோபாலா, அந்த டின்னோட எல்லாத்தையும் அந்த பெண்கிட்டே கொடுத்துடு. டின் இடம் மாறியது. அசோக் நகரிலிருந்து ராமு என்ற பக்தர் வந்தார். அந்த புள்ளத்தாச்சி நடந்தே வந்திருக்கா, திரும்ப போகிற போவது பஸ்லே போகட்டும், வழி செலவுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடு. ராமுவுக்கு பரம சந்தோஷம், பெரியவாளே சொல்கிறார்கள் என்று அந்த பெண்ணின் தாயாரிடம் சில 100 ரூபாய் நோட்டுகளை தந்தார். தாயும் மகளும் 1000 நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார்கள். அசோக் நகர் ராமுவை பார்த்து எவ்வளவு ரூபாய் கொடுத்தே என்று பெரியவார் கேட்டார்கள். பல பேர் எதிரில் தொகையை சொல்வதற்கு அவருக்கு தயக்கமாக இருந்தது. பெரியவா சொன்னார்கள் என்றால் லட்சக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுவதற்கு பல பெரிய மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். நான் எம்மாத்திரம் என்று நினைத்தார். 4000 சொச்சம்தான் இருந்தது, அதை கொடுத்தேன். நான் அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க சொல்லலையே. இப்போதெல்லாம் டெலிவரிக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட 3-4000 செலவாயிடுறது. சில நிமிடங்களுக்கு பின் பெரியவா சொன்னார், நீ வெறும் ராமனில்லை, தயாளராமன் போதும். 4 தலைமுறைக்கு இந்த வார்த்தையே போதும் என்று நெஞ்சுருக சொன்னார் ராமு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.